பிரியாணினாலே அல்டிமேட் தான். அதுலேயும் கல்யாண வீட்டு பிரியாணினா சொல்லவா வேணும், சும்மா அப்படி இருக்கும். மாமனோட பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பிறந்துச்சுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக மண்டபத்துக்கு போயிட்டோம். உள்ளே போனால் ஹெவி க்ரௌடு. ஸ்டேஜுக்கு போயிட்டு மாப்பிள்ளை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக சாப்பிட்றதுக்காக கீழே போயிட்டோம். செம்ம கூட்டம், கொஞ்சம் பந்திக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உக்காந்துட்டோம். ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்த சம்பவம் என்னன்னா கொண்டு வந்து சோயாபீன் கலந்த வெஜிடபிள் சோறு வச்சுட்டாங்க. உண்மையிலேயே என்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறமா தான் விஷயம் தெரிஞ்சிச்சு. ஹெவியான கூட்டம் வந்ததால் சாப்பாடு பத்தல. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிக்கன் பிரியாணி செஞ்சாங்க. பட் என்னோட லக்குக்கு எனக்கு மட்டன் பிரியாணியே கிடைச்சிருச்சு. இதான் சாக்குன்னு வச்சு விழுது கட்டுறான்னு சொல்லி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாமா கல்யாணத்தில் செஞ்ச பிரியாணியை எடுத்து நாக் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். பக்கத்துலேயே நாலு சோயாபீன் இருக்குது தெரியுதா, என் ஒய்ஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்ததை தூக்கி என் தட்டில் வச்சுட்டாங்க. ஒரு வழியாக அதை நம்ம சாப்பிட்டு கிஃப்ட்டு முடிச்சாச்சு. வந்ததுக்கு மட்டன் பிரியாணி லாபம் பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு முடிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க.